இன்றைக்கு நம்ம நாலாவது தமிழ் பாடம் விடியும் வேளை அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி தான் பார்க்க போறோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லார்ட்டையும்னால சந்தோஷமா இருக்கீங்க. நானும் உங்களுக்கு பாடம் எடுக்கிறது குறித்து ரொம்ப சந்தோஷம். நேற்றைய தினத்துல பாடம் நடத்தணும்னு யோசிச்சுட்டு இருந்தா ஒரு பாடல் எங்க தெருவுல எங்க வீட்டு பக்கமா ஒரு பாடல் சவுண்டு கேட்கும். ஒரு குட்டி பாப்பா ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டே போற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சின்ன சின்ன பாப்பா செல்ல செல்ல பாப்பா இயற்கையோடு வாழ்ந்திடணும் அப்படின்னு ஒரு பாட்டு. நான் ஏற்கனவே விடியும் வேளை பாடம் நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம பாடத்துக்கு சம்பந்தப்பட்டே ஒரு பாட்டு கேட்க அப்படின்னு வெளியில போய் எட்டி பார்க்க ஒரு குட்டி பாப்பா அவளை கூப்பிட்டேன். உன் பேர் என்னம்மா அப்படின்னு. என் பேர் நீனா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பாட்டை திரும்ப பாடி அப்படின்னு. சின்ன சின்ன பாப்பா செல்ல செல்ல பாப்பா இயற்கையோடு வாழ்ந்திடணும். எனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு இயற்கை பிடிக்கும். இயற்கைனா என்னது இவ்வளவு அழகா நீ சொல்றியனே டீச்சர்? இயற்கைனா இப்ப இந்த வீடு எல்லாம் மனுஷங்க கட்டுறாங்கல்ல அது இல்ல டீச்சர், கடவுள் முதல்ல படைச்சிருந்தாருல்ல அதுதான் இயற்கை. அப்படி கடவுள் என்ன படைச்சாரு பாருங்க டீச்சர். அந்த மலையை படைச்சிருக்காரா? அந்த மரத்தை படைச்சிருக்காரா? இதுதான் டீச்சர் இயற்கை. எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் டீச்சர் அப்படின்னு. அப்ப எனக்கு நினைச்சேன் நீனா நாளைக்கு டீச்சர் பாடம் எடுத்த போறேன், நீ என் கூட வரியா? நீ என் கூட வா, நான் பாடம் எடுக்கிறத நீனும் கவனிக்கணும். நிறைய கேள்வி ஓன்ட்டையும் கேட்பேன். நீனா குட்டியும் கூட்டு வந்திருக்கேன். நீனா குட்டி இங்கே தான் உட்காந்துருக்காங்க, உங்க கூட பாடம் படிக்க போறாங்க. எல்லாரும் கவனமா கேட்போமா? சரி, இப்போ நம்ம படிக்க போற பாடம் என்ன பாடம் சொல்லும்? நல்லா சொல்லுங்க. வெரி குட். விடியும் வேளை. இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன விடியும் வேளை? சரி, எல்லாரும் புத்தகத்தை எடுத்து பாடப்பகுதி போமா செல்லும்? ரெடியா? இப்ப எல்லாரும் பாடப்பகுதியை எடுத்திருப்பீங்க. அந்த நினா குட்டி ஒரு பாப்பா என் கூட வந்திருக்கல்ல, அவங்ககிட்ட சொன்னேன், பாப்பா நாளைக்கு விடியும் நேரம் பாடம் நடத்த போறேன், நீ இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீ விடியற் காலம் என்னென்ன பார்த்த, விடியற் காலத்துல என்னென்ன பார்த்தன்னு வந்து சொல்வியாம்மா அப்படின்னு. அந்த பாப்பா வந்து சொன்னா பாருங்க, டீச்சர் காலையில எழும்ன உடனே கிழக்க பார்த்தனா சூரியன் செவப்பா வட்டமா இருந்துச்சு அப்படின்னா. உண்மையாவே? ஆமாப்பா, காலையில எழுப்பிட்டியா? எழுப்பிட்டேன் டீச்சர். உங்க அப்பா என்னடா பண்ணாங்க? உங்க அப்பா பால், எங்க வீட்டுல ரெண்டு பசுமாடு இருக்கு டீச்சர், பாலை கறந்து விற்பனை செய்ய போயிட்டாங்க டீச்சர். அப்படியா செல்லும், பரவாயில்லையே. வேற என்னடா செஞ்ச டீச்சர்? எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கு, அதுல பறவைகள் எப்படி இருந்து கீச் கீச் அப்படி சத்தம் கொடுத்துச்சுன்னா. அவ சொன்னது அப்படியே இப்ப நான் நீங்க பார்க்க போறீங்க. எல்லாரும் பாருங்க செல்லும், அவ என்ன சொன்னா பாருங்க. காலையில் கிழக்கே வானத்தில் சூரியன் தோன்றும். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, காலையில எழும்பணும்னு அம்மா ஏ தம்பி எழும்புடா எழும்பு அப்படிம்பாங்க. எழும்பி பார்த்திருப்பீங்க வானத்துல, கிழக்கே வானத்துல என்ன தோன்றும்? சூரியன் தோன்றும். அது சிவப்பு நிறத்தில் வட்டமாக இருக்கும். அம்மா நீர் தெளித்து கோலம் போடுவார்கள். அப்பா பசுமாட்டில் பால் கறந்து விற்பனை செய்வார்கள். வீட்டிற்கு முன் உள்ள வேப்ப மரத்தில் குருவிகள் கீச் கீச் என்று கத்தும். நீனா குட்டி சூப்பர், அழகா பண்ணிருக்கீங்க, நல்ல பிள்ளை நீங்க. இப்ப பாருங்க இதுல நிறைய படங்கள் இருக்குல்ல சொல்லும். நீங்க காலையில செய்யறதுதான், நீங்க காலையில எழும்பி என்னெல்லாம் பண்றீங்களோ அதுதான். முதல்ல என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? வெரி குட், கரெக்ட். எழும்பிருக்கீங்களா? எழும்பினோட பல்லு விளக்கிருக்கீங்களா? சரி, அடுத்த என்ன பண்ணிருக்கீங்க? குளிச்சிருக்கீங்க, வெரி குட். அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிட்டுருக்கீங்க, ஜாலியா. நெக்ஸ்ட் இது நீங்க பண்ண வேலை. உங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க? இப்ப அடுத்த படத்துல பாருங்க, ஒரு இயற்கை காட்சி தெரியுதா? நம்ம பார்த்ததுதான் சொல்லும். நம்ம இப்ப பார்த்தோம்ல சூரியன் அழகா உதிக்குது, அதை பார்த்தோம். ஒரு அப்பா என்ன செய்யறாரு, காலையில வண்டியை பூட்டிக்கிட்டு போறாரு, வயலுக்கு போறாரு. ஒரு அம்மா பாரு, காலையில துணி துவைக்கிறாங்க. ஒரு அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, நீர் இறைக்கிறாங்க. இது காலை நேரத்துல செய்யற வேலை. இப்ப பாடத்துக்கும் விடியும் வேளை. இப்ப நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு தெரியும் காலையில விடியும் வேளையில என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பாடத்துல அப்படி என்ன சிறப்பு இருக்கு? டீச்சர் இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன பாடம் தான், இதுல என்ன சிறப்பா கொடுத்துருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. முதல்ல எல்லாரும் பாடத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. மன்னவனூர்
ஒரு அழகான மலை கிராமம். மன்னவன் ஊர்னு ஒரு ஊராப்பா, அழகான மலை கிராமம். மலை கிராமம்னா என்ன அப்படின்னா, மலையில இருக்கக்கூடிய அல்ல மலைக்கு அடிவாரத்திலேயோ மலையிலேயோ இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர், கிராமம். இனிய காலை வேளை. அது என்ன இனிய காலை வேளை? காலை வேளைனாலே எப்படிதான் இருக்கும், இனிமையா தான் இருக்கும் என்ன. அப்போ வந்து நம்ம அதே அந்த இயற்கையை ரசிக்கும் போது ரொம்ப இனிமையா இருக்கும். மழை பெய்து ஓய்ந்திருந்தது. அப்பனா மழை பெஞ்சு அப்படி ஓய்ஞ்சிட்டு இருந்ததுதான். சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் தேங்கி இருந்தது. அப்படித்தானம்மா, நீங்க எத்தனையோ தடவை பார்த்துருப்பீங்க, மழை பெய்யும் போது சாலையில அந்த குண்டு குழிகள்லாம் இருக்கும்ல, அதில் தண்ணி தேங்கி இருக்கும்ல. நான் வந்து சின்ன பிள்ளைகள்ல அந்த தண்ணி எல்லாம் அப்படியே கால்கிட்ட ஒரு எத்து, டீச்சர் சொல்லிட்டே போவாங்க, இலே பார்த்து போங்க மழை தண்ணி பள்ளம் இருக்கும், நீ பாட்டில் என்ன செஞ்சிடக்கூடாது, காலை வச்சிடக்கூடாது செல்லம்பாங்க. நாங்கள் என்ன செய்வோம், மேக்சிமம் டீச்சர் சொன்னால் கேட்டுகிட்டே போவோம். அதுலேயும் சில நாள் ஒரு ஆசை வந்துடும், தண்ணியை பார்த்தோன்னே அப்படியே கால்கிட்ட ஒரு எத்து ஏற்றிட்டு போவோம். நல்லா இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் பார்க்க. மரங்களின் கிளைகளிலும் இலைகளிலும் நீர் திவலைகள் தெரிந்தன. மரம் அல்ல கிளைகள் இலைகள்லாம் பார்த்துருக்கீங்க, அதில் நீர் திவலைகள். நீர் திவலைகள், இந்த திவலைகள் நீர் திவலைகள், அது நீங்க ஏற்கனவே கேள்விப்படாட்ட, அது என்ன அப்படின்னா நீர் துளிகள். பஞ்சு பொதி பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள். பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள். முதல்ல நல்லா கவனி, ஒரு அழகான நீங்க இப்ப கற்பனை கொண்டு வரணும், மனசுல வச்சுக்கணும், ஒரு நல்ல மலை கிராமமா, காலை நேரமா, சாலையில ரெண்டு பக்கமும் என்ன இருந்தது, வெரி குட், தண்ணி தேங்கி இருக்கான், மரங்கள்ல இலைகள் எல்லாம் என்ன இருந்ததா, என்ன இருந்தது, நீர் திவலைகள். எல்லாம் கற்பனைக்கு வச்சுட்டீங்களா, வெரி குட். அப்படியே மேலே பாருங்க, மேலே வானத்தை பாருங்க செல்லம். பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள் வளைந்து நெளிந்து மிதந்தபடி சென்றன. இந்த வாக்கியத்தை பாருப்பா, வாசிக்கும் போதே அழகா இருக்குல்ல, ரசிக்கணும் போல இருக்குல்ல. என்ன சொல்லியிருக்கலாம், மேகம் அப்படி போயிட்டு இருந்தது, மேகம் சென்றது அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஒரு அழகா ஒரு மேகத்தை என்ன அழகா வர்ணிச்சிருக்காங்க பாரு, பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள். பஞ்சு பொதினா என்னம்மா, பொதினா மூட்டையும் வாங்க, நம்ம துணியெல்லாம் மூட்டை கட்டுவோம்ல, அது மாதிரி ஒரு மூட்டை. பஞ்சு பொதி, பஞ்சு பார்த்துருக்கீங்களா, இலவம் பஞ்சு சொல்லுவாங்கல்ல, வெள்ளை கலர் அழகா இருக்கும் அந்த பஞ்சை தொட்டு பாரு, அப்படி சூத்தா இருக்கும். அத மூட்டை மாதிரி மேல நல்ல கற்பனை பண்ணி பாரு, ஆகாயத்துல பஞ்சு பொதி மாதிரி மேக கூட்டம், அது எப்படி செல்லுதான், வளைந்து நெளிந்து மிதந்தபடி சென்றன. சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டுல மாடியில என்ன செய்வோம், 7 மணிக்குள்ள என்ன செஞ்சிருவோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வா மெத்துக்கு போவோம் அப்படின்னு மெத்துக்கு போய் நல்லா அப்படி மேல பார்த்தோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் அந்த ஆகாயம், வானம் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. மேக கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு வடிவத்துல அப்படி போற, ஏ யானை போதுடே அப்படின்னு, அந்த வார்த்தையே இவ்வளோ அழகா போகுது. பஞ்சு பொதியா அது மாதிரியே மேக கூட்டம் இருக்கான். பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில், வெறும் வயல்வெளிகள் சொல்லியிருக்கலாம், எப்படி இருக்கான் பச்சை பசேல். இப்பத்துக்கு நீங்க பாக்கீங்களாப்பா, நீங்களா பாத்துருக்கீங்களா, பச்சை பசேல் வயல்வெளி இருக்கு. நீங்க பஸ்ல போறப்பெல்லாம் ரெண்டு பக்கமும் பாருங்க, இப்படி ஒரு இயற்கையான இடத்துல நம்ம இருக்கலாமேன்னு தோணும். சிலு சிலுப்பான காற்று, வெறும் காற்றுன்னு சொல்லல, எப்படி காத்தான், சிலு சிலுப்பான. சில நேரம் காற்று நம்ம மேல பார்க்கணும், ஐயோ வெப்பமா இருக்கு அப்படிப்போம், ஏசியில போய் உட்கார்ந்தானே எப்படி இருக்கும், சே கூலா இருக்கும்போம்ல, அதை மாதிரிதான் சிலு சிலுப்பான காற்று அப்படின்னா, அப்படி குளிர்ந்து போய் நம்மளை பட்டவுடனே ஒரு மெய் சிலுக்க வைக்கும் பத்தியே அந்த காற்று கூடவே எழுந்தது. நல்லா இருக்கா, ஒரு கிராமம். இப்ப நல்ல திரும்ப மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு கிராமம், காலை பொழுது, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் டீச்சர், மழை பெஞ்சிருக்கு, சாலைகள் என்ன இருந்தது தண்ணி இருக்கு, செடிகள் எல்லாம் என்ன இருந்தது நீர் திவலைகள் இருக்கு, மேல பார்க்க என்ன இருந்தது மேக கூட்டம் அப்படியே போயிட்டே இருக்கு, சைட்ல ரெண்டு பக்கம் பார்க்க என்ன இருந்தது பச்சை பசேல் வயல்வெளிகள், அதுல அப்படியே என்ன காற்று மேல பட்டுச்சான், சிலு சிலுப்பான காற்று. நான் முதல்ல சொன்னேன் பாரு காலை வேளை, அதுக்கும் இந்த விடிய வேளைக்கும் எப்படி இருக்கு, வித்தியாசம் இருக்கா இல்லையா, இருக்கா, கரெக்டா சொன்னீங்க, ஏன் அப்படி வித்தியாசம் இருந்தது. இன்னும் ஒரு ஸ்டான்ஸாவை பார்த்துட்டு, ஏன் இது மட்டும் அப்படி படிக்க ஒரு அழகா இருக்கு, என்ன காரணம்
எதனால இந்த பேராகிராஃப படிக்கும் போது அழகா இருக்கு நான் சொல்லுவேன். பனை ஓலை வேய்ந்த குடிசை. பனை ஓலை கிராமத்துல பாத்தீங்கன்னா பனைமரம் நிறைய இருக்கும். அந்த ஓலையை வச்சு வேய்ந்த ஒரு குடிசை. நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்கும பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி. அம்மா நெற்றியில குங்கும பொட்டு சிவப்பு கலர்ல வட்டமா வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்களா பார்ப்பா, விறகு அடுப்பு சமைத்து கொண்டிருந்தாள். விறகு அடுப்பு, விறகு வச்சு அடுப்பு வச்சு நல்லா இருக்கும் சமைக்க. கருத்த மண் சட்டியில் வெள்ளை வெளையரன வரகரிசி சோறு கொதித்து கொண்டிருந்தது. கருத்த மண் சட்டியம், மண் சட்டியில நான் பின்னால உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லுவேன் மண் சட்டிய எதுக்கு அவங்க சொன்னாங்க, மண் சட்டிய நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மை, அதெல்லாம் நிறைய பார்க்க போறோம் சொல்லும். வெள்ளை வெளையரன வரகரிசி சோறு கொதித்து கொண்டிருந்தது. நீங்க எல்லாரும் இப்ப என்ன யோசிக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன டீச்சர், நம்ம நெல்லு அப்படித்தானே சொல்லுவோம், அரிசி சோறு தானே சொல்லுவோம், அது என்ன வரகரிசி சோறு அப்படின்னு யோசிக்கீங்கல்ல. வரகரிசி, அந்த காலத்துல எல்லாம் வரகரிசி சோறு தான் சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டனாலதான் பாட்டிலாம் எப்படி இருக்காங்க, பாட்டி தாத்தாலாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அந்த சோறை நம்ம எப்படி சமைக்கணும், அதனால என்ன பயன்லாம் இன்னைக்கு படிக்க போறோம். சரி, கொடி அடுப்பில் மஞ்சளாக பருப்பு மனம் மிக்க பூண்டுடன் வெந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும் அம்மா சாம்பாரை கேட்கும் முதல்ல என்னதான் சொல்லுவாங்க, பருப்பை வேக வைப்பாங்கல்ல, போய் கடையில பூண்டு வாங்கிட்டு வாடா அப்படின்னா ஒடிப்பு வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களே. சரி, வெந்து கொண்டிருந்தது. எது, மன்னவனூர் ஒரு அழகான மலை கிராமம்ல இருந்து பருப்பு வெந்துகிட்டு இருக்க வர படிச்சோமா. இதுல சில சொற்கள் நீங்க நீங்க படிக்காத புதிய சொற்கள் இருக்கு. சீக்கிரம் எல்லாரும் பென்சில் எடுத்து போடு போடு, சீக்கிரம் போடுங்க. அழகா போடுறாங்க பாருங்க, வெரி குட் வெரி குட். பாப்பமா கோடு போட்டாச்சா, அம்மாட்ட காட்டுங்க பக்கத்துல இருக்காங்கல்ல. வெரி குட் வெரி குட் சில்ட்ரன். சரி, நீங்க என்னென்ன புதிய சொற்கள் அடிக்கோடு போட்டிருக்கீங்க, வேலை போட்டிருக்கீங்களா? வெரி குட். ஏன் வேலைன்னா சில நேரம் வேலைன்னு வரும், அது எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு. இந்த வேலை என்பது என்ன அப்படின்னா நேரம், காலை நேரம் சொல்லியிருக்கலாம், ஆனா உனக்கு தெரியணும் புதுசா இருக்கணும்னு எப்படி சொல்லியிருக்காங்க, காலை வேலை. வெரி குட், கரெக்டா பண்ணிருக்கீங்க பிள்ளைகள்ல. மரங்களின் கிளைகளிலும் இலைகளிலும் நீர் திவலை. நீர் திவலைனா என்ன சொன்னேன், நீர் துளிகள். வெரி குட். அடுத்ததும் நான் டீச்சர் விளக்கி விளக்கி சொல்லிட்டு இருந்தேன், எது, பஞ்சு பொதிகள். பொதினா என்ன சொன்னேன், என்னது, மூட்டை. அழகா வேலை, நீர் திவலை, பொதிகள். அடுத்தது பாருங்க, கொடி அடுப்பு. உண்மையாவே டீச்சருக்கு இதுக்கு பொருளே புரியல தெரியுமா, எனக்கே இது புதிய சொற்களா இருந்தது. அது என்ன கொடி அடுப்பு, ஐயோ நம்ம பாடம் நடத்தணுமே, நான் யோசித்து எல்லாம் பார்த்தா கொடி அடுப்புனா என்ன தெரியுமா சொல்லும், விறகடுப்பு வச்சிருப்பாங்கல்ல அது பக்கத்துல சைட்ல ஒரு குட்டி அடுப்பு இருக்கும் பக்க அடுப்பு, அதுக்குதான் கொடி அடுப்பு சொல்லும். இப்ப பாருங்க எல்லாரும் புதிய சொற்களை அடி கொடுத்தமா. இப்ப அதுக்கு பொருள் தெரியணும்ல, நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க. கொடி அடுப்புனா என்ன சொன்னேன், பக்க அடுப்பு. வெரி குட். நெக்ஸ்ட் பாரு, பொதினா என்ன சொன்னேன், மூட்டை. வேலைனா நேரம், நீர் திவலைகள்னா நீர் துளிகள். வெரி குட். நம்ம சாப்டருக்கே வந்துருக்கோம்ப்பா, ரொம்ப போர் அடிக்கா, ஒரு விளையாட்டு விளையாண்டுருமா, அதுக்கு மேல லைட்டா இதை மட்டும் சொல்லிட்டு அடுத்தது ஒரு விளையாட்டு தான், சூப்பர் விளையாட்டு பாருங்க சொல்லும். வருணனை சொற்கள். இப்ப பாரு, இந்த சைடு ஒரு வார்த்தை இருக்கு, மேக கூட்டங்கள் மிதந்தபடி சென்றன. இது ஒரு சாதாரணம், உன்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் எப்படி சொல்லியிருப்பேன், மேக கூட்டங்கள் மிதந்தபடி சென்றனன்னு சொல்லியிருப்பேன். ஆனா டீச்சர் எப்படி சொன்னேன், பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள் வளைந்து நெளிந்து மிதந்தபடி சென்றன. சொல்லும் போது என் முகம் எப்படி இருந்தது, நான் எதையோ ரசிச்சு அழகா சொன்ன மாதிரி இருந்தது. அப்போ நம்ம சொல்ல ஒரு பொருளை சொல்ல போறோம்னா அதை ரசித்து அதை விளக்குறதுக்காக சில கலை சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி அழகாக்குறதுக்காக சில சொற்கள் சொல்லு. இதுல என்னது, பஞ்சு பொதி வளைந்து நெளிந்து அப்படிலாம் இருக்கலாமா, இதுதான் வருணை சொற்கள். அடுத்தது வெறும் வயல்வெளின்னு சொல்லியிருக்கலாம், ரெண்டு பக்கமும் வயல்வெளி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா எப்படி சொன்னாங்க, பச்சை பசேல் என்ற வயல்வெளி, பச்சை பசேல் என்ற வயல்வெளி. அப்போ உன் கற்பனையில என்ன வரும், ஓ வயல் ஃபுல்லா எப்படி கலர்ல இருந்துதான்,
பச்சை பசேல். அப்ப இதுல வர்ணனை சொற்கள் உங்களுக்கு நான் உங்களை திரும்ப நிறைய எழுத சொல்ல போறேன். வர்ணனை சொற்கள் நாளைக்கு வீட்டுப்பாடம் கொடுப்பேன். எல்லாரும் நிறைய வர்ணனை சொற்கள்லாம் எழுதிட்டு வரணும் சொல்லும். அடுத்து சொன்னீங்களா, மண் சட்டியில் வரகரிசி சோறு கொதித்து கொண்டிருந்தது. அழகா சொல்லியிருக்கலாம், மண் சட்டியில வரகரிசி சோறு கொதிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா எப்படி சொன்னாங்க, கருத்த மண் சட்டி. அப்பவே நீ ஞாபகம், மண் சட்டி சிவப்பா இருக்குன்னு தானே அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மண் சட்டி கருப்பு கருப்பு இல்ல, தோணுதா தோணலையா? அதோட இயல்பு உனக்கு தோணுதுல்ல. சரி, அது மாதிரி வரகரிசி சோறுனா என்ன? ஏதோ ஒரு அரிசி சோறு மாதிரி இருக்குங்கிறது உனக்கு புரிஞ்சுக்கிட்ட. ஆனா அது எப்படி இருக்குமா? வெள்ளை வெளையறன. அப்ப நீ கற்பனை பண்ணும்போதே உனக்கு வந்துடுச்சு, ஒரு கருப்பு மண் சட்டி அதுக்குள்ள வெள்ளை வெளியேன்னு சோறு கோயிச்சுக்கிட்டு இருக்கு. சூடா சாப்பிடலாம், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல. சரி, அடுத்தது வெறும் பூண்டுன்னு சொல்லியிருக்கலாம், மனம் மிக்க பூண்டுடன். அப்போ ஒரு ஒரு கவிஞனோ ஒரு மனுஷங்களோ தான் சொல்லக்கூடிய ஒரு சொல்ல அழகுபடுத்தி சொல்றதுக்காக தான் கற்பனைய மிகைப்படுத்தி சில சொற்களை சேர்ப்பாங்க, அதுதான் வருணனை சொற்கள். இப்ப வருணனை சொற்கள் என்னெல்லாம் பார்த்து சொல்லும் சொல்லுங்க. பஞ்சுபொதி, வெள்ளை வெளையறன, நீங்க வேகமாவே சொல்ல மாட்டேங்க, சீக்கிரம் சொல்லுங்க. வளைந்து நெளிந்து, வெரி குட். கருத்த மண் சட்டி, சூப்பர். சரி, அடுத்து போமா? இப்ப நான் சொன்னேன் வரகரிசி, உங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருந்திருக்கும், என்னடா வரகரிசின்னு சொல்றாங்க சொல்ற. அதுதான்ப்பா வரகரிசி, நம்ம நெல் சோறை விட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு பாரு. இது என்னதான் பாரு, சிறுதானிய வகைகள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. சிறுதானியங்கள் நிறைய இருக்கு, அதுல ஒண்ணுதான் இந்த வரகரிசி. இது இப்ப எந்த டாக்டரை போய் யாரும் ஏமா உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு முதல்ல எந்த நோயைதான் சொல்லுவாங்க, சுகர் இருக்கு சார். ரெண்டு பேர் போயிருக்குமே, ஏன்பா அப்படி மெலிஞ்சி இருக்க, எனக்கு சுகரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நிறைய இப்ப சுகர் தான். அந்த சர்க்கரை அளவை குறைச்சி இந்த வரகரிசிய நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு சர்க்கரை அளவு என்ன செஞ்சிடும், குறைந்துடும். மூட்டு வலியே வராதாப்பா. வயசானவங்க ஒரே மூட்டு வலிக்கும்பாங்கல்லம்மா, உங்க வீட்டுல தாத்தா பாட்டிலாம் மூட்டு வலிக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்க எல்லாம் என்ன சொல்லணும், பாட்டி வரகரிசி சோறு சாப்பிடுங்க மூட்டு வலி வராது. யார் சொன்னா? எங்க டீச்சர் சொன்னாங்க. இப்போ செயல்பாடு கொஞ்சம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க, விளையாடலாம் வாங்க, விளையாண்டுருவோம். வெரி குட். இப்ப நானு துளிர் என்ற சொல்லின் பொருள் ஒன்று சொல்லியிருக்கேன், எல்லாரும் வாசி பாருங்க செல்லும். என்னெல்லாம் கொடுத்துருக்கு? முதிர்ந்த இலை, பழுத்த இலை, இளம் இலை, முதிர்ந்த இலை. நல்லா பாருங்க, எல்லாமே இலை இலைன்னு இருக்குன்னு குழப்பமா இருக்கா சில. ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? சரி, நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் சரியான்னு பாப்போம். இளம் இலை நினைச்சேன், நீங்க எல்லாருமே கரெக்டா சொல்லுவீங்க. வெரி குட். அடுத்தே பா, கொடி அறுப்பு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கீழே பாருங்கம்மா, நாலு ஆன்சர் இருக்கு. கொடி கூட்டல் எடுப்பு, கொடி கூட்டல் அடுப்பு, கொடி கூட்டல் அடுப்பு, கொடிய கூட்டல் அடுப்பு. கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க செல்லம், நல்லா பாருங்க. இப்ப என்ன விட பாத்துருவோமா? வெரி குட். கொடி கூட்டல் அடுப்பு, வெரி குட். அடுத்த பாப்போமா, பொருந்தாத சொல்லை வட்டம் இடுங்க. பூண்டு, நண்டு, தண்டு, வண்டு. எனக்கு நல்லா பாருங்க சொல்லும், இதுல எதுமா பொருந்தாத சொல்லு? பூண்டு இல்லைங்களா? நல்லா அழகா ஆன்சர் சொன்னீங்க செல்லும். இப்ப பாடத்தை படிச்சாச்சு, பயிற்சிகளை செய்தாச்சு, ஒரு விளையாட்டோட விளையாண்டு முடிச்சிருவோமா பாடங்களை? இப்ப நீங்க எல்லாரும் சில வார்த்தைகள் இருக்கும், இந்த சைடு சில வார்த்தைகள் இருக்கும், நீங்க எல்லாரும் வேகமா இதுல உள்ள வார்த்தையை எடுத்துட்டு போய் அங்க பொருத்தணும். பொருத்துவீங்களா? ரெடியா? வெரி குட். முத என்ன வார்த்தை இருக்கு சொல்லும்? நீர்த்திவலை. அழகா பொருத்திட்டீங்க, நீர்த்துளிகள். வெரி குட். அடுத்தது பாருங்க, பசுங்கன்று, கன்றுக்குட்டி. வெரி குட். அழகா பொருத்திட்டீங்களே. ஆயத்தப்படுத்துதல், தயார்படுத்துதல். வெரி குட். கருத்த, கருமையான. வெரி குட். துளிர், இளம் இலை. மிக அழகாக புரிஞ்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத வீட்டுல போய் நல்லா வாசி, வீட்டுல இருக்கீங்க புக் எடுத்து நல்லா வாசிங்க. பொருந்தாத சொல்லை வட்டம் இடுங்க. இதுல ஒரு நான்கு இருக்கு, மஞ்சள், கிளைகள், இலைகள், மரங்கள்.
இல்ல என்னதுமா ஒரு மரம் அல கிளை இலை இத மூணையும் சேர்த்துக்கலாம். இல்ல பொருந்தாதது என்னது? மஞ்சள். வெரி குட். அடுத்து பாருங்க, கீழ் வரும் சொற்களுள் சிறுதானியம் அல்லாத சொல். நம்ம இந்த பாட தொடக்கத்துல இருந்தே சிறுதானியம் படிச்சுட்டே இருக்கும்ல, அது இல்லாத ஒரு சொல்லாம். அரிசி, திணை, கம்பு, சோளம், இதுல எது சிறுதானியம் அல்லாத சொல்? அரிசி. வெரி குட். பசுமை கூட்டல் சாணம் சேர்த்து எழுத கிடைப்பது. பசுமை கூட்டல் சாணம் உங்களுக்கு தெரியும்லாமா? பசு சாணமா, பசுமை சாணமா, பசுஞ்சாணமா, பசுச்சாணமா? டீச்சர் நம்ம அப்பதானே பார்த்தோம், நல்லா அதை வச்சு நல்லா தரையில என்ன செஞ்சாங்க, மெழுகுனாங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல. வெரி குட். பசுஞ்சாணம். அடுத்தது பாருங்க, இதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பொருந்தாத சொல் கருத்த மண் சட்டி, மனமிக்க பூண்டு, பசுமையான பிரண்டை, வரகரிசி சோறு. இது தெரியாதா டீச்சர்? மத்த மூணும் சாப்பிடலாம், கருத்த மண் சட்டி சாப்பிடணும். அப்ப இது எது பொருந்தாத சொல்லு? கருத்த மண் சட்டி. வெரி குட். துளிர் என்ற சொல்லின் பொருள் இளம் இலை, பழுத்த இலை, முதிர்ந்த இலை, உதிர்ந்த இலை. என்னது? இளம் இலை. வெரி குட். பொருந்தாத சொல் நண்டு, வண்டு, கூண்டு, தண்டு. நல்ல பாருங்க, நண்டு, வண்டு, கூண்டு, தண்டு, இதுல எதுமா உயிரற்றது? கூண்டு. வெரி குட். அடுத்த பாருங்க, உணவு பொருள் அல்லாத சொல். இதுல எதுமா உணவு பொருள் இல்லையா? எது சாப்பிட முடியாதான்? பருப்பு கடையல், பிரண்டை துவையல், மண்கலயம், ஆவி பறக்கும் சோறு. இது கரெக்டா சொல்லிருப்பீங்க, மண்கலயம். சரி சார், இப்ப நம்ம எல்லாரும் பாடத்தில ஒதுக்கி வச்சிடலாம். இந்த பாடத்துல இருந்து என்ன பார்த்தோம்? வருணனை. ஒரு நிகழ்ச்சிய எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நிறைய வர்ணனை சொற்கள்லாம் கலந்து பேசணும். உமது ஊரின் மாலை நேர காட்சிகளை வர்ணித்து கூறுக. இதைத்தான் நாளைக்கு நான் உங்களை வர்ணிச்சு எழுதி தர சொல்ல போறேன். இப்போ எல்லாரும் கடைசி பாட வேலைக்கு வந்தாச்சு. என்ன போட்டிருக்கு? வாங்க பேசலாம். பேச போறோம். இப்ப பாடத்தெல்லாம் மறந்துருங்க, எல்லாரும் மறந்துருங்க. இப்ப நீங்க சுயமா சிந்திச்சு நீங்க உங்க சொந்த நடையில சொல்லணும். எப்ப சொல்லணும்? அடுத்த கிளாஸ்ல சொல்வீங்களா? எதை பத்தி சொல்லணும்? உமது ஊரின் மாலை நேர காட்சிகளை வர்ணித்து கூறுக. வீட்டுல இன்னைக்கு நல்லா உட்கார்ந்து, அப்போ இப்ப கூட சாயந்தரம் போய் பாருங்க, மேலே மாடியில இருக்கையோ இல்லை வெளியிலயோ நின்று பாருங்க, மாலை நேரம் என்னெல்லாம் தெரியுது அப்படின்னு பாருங்க. அது அழகா நான் சொன்னேன்ல வருணனை சொற்கள், அதை சேர்த்து கொடுக்கணும். இப்ப பாரு, ஒரே ஒரு எக்ஸாம்பிள், சூரியன் மறைகிறதுன்னு சொல்லுன்னு வச்சுக்கோயேன். இதை கொஞ்சம் வர்ணிச்சு எப்படி சொல்லலாம்? கதிரவன் கதிர்களை சுருக்கி அல்லது சாய்ந்து மலையினுள் மறைந்தது. அப்ப கொஞ்சம் விவரிச்சு அந்த மாதிரி வர்ணனை சொற்கள் நாளைக்கு செஞ்சுட்டு வருவீங்களா? எதை பத்தி வர்ணிச்சு கொண்டு வரணும்? மாலை நேர காட்சிய வர்ணித்து நாளைக்கு எழுதிட்டு வாங்க. நீங்க எழுதிட்டு வருவீங்கன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி.